மாளிகை அம்மன் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே மஞ்சளில் பண்ணிக்கலாங்க. நான் தண்ணி ஊற்றி நல்லா எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு தாங்கம்மா, அப்புறம் நான் மஞ்சள் தண்ணியுமே ஊற்றுவேன். நம்ம இப்போ வந்து இந்த வாரம் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா மறு வாரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பொட்டெல்லாம் அழித்து கழுவி விட்டுட்டு புளி போட்டு ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சி வெளியில் எடுக்காதுங்க. வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அம்மாவை தேய்ச்சி புளி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறமா லெமன் போட்டு கழுவுனோம்னா அந்த கருப்பு தன்மை இருக்காதுங்க, நல்ல பளிச்சுன்னு ஆயிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மாராயி அம்மா தனிப்பட்ட ஒரு அம்மா இல்லைங்க, எல்லாமே இந்த சக்தியோட அவதாரம் தான். 7 கன்னிங்களும் அந்த சக்தியோட அவதாரம் தாங்கம்மா. இதில் வந்து கேட்டிருந்தாங்க, மாராயி அம்மன் கன்னிசாமி தானே, கன்னிமாரி தானே, எதுக்கு மாங்கல்யம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேங்க, அம்மன் பார்த்தோம்னா எல்லா அம்மனுமே இந்த சக்திக்கு உள்படாதாங்க. எல்லா சாமியுமே எல்லா அம்மனையும் பார்த்தாலும் அந்த சக்தியோட அவதாரம் தாங்கம்மா. அதனால் அம்மனுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மாங்கல்யம் இல்லாமல் அவங்களே வைக்கக்கூடாதுங்க. அதனால் மாங்கல்யமே வாங்க முடியலன்னா கூட ஒரு மஞ்சள் துண்டுனாலும் மஞ்சள் கழுத்தில் கட்டி அதே அம்மா கழுத்தில் போட்டுறணுங்க, அதுதான் நல்லது. இப்போ உங்கள் சந்தேகம் சரியாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் அம்மாவுக்கு பால் அபிஷேகம் தான் பண்ணுறேன். பாருங்க, இன்றைக்கி அம்மாவை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசுகிறேம்மா. நம்ம கையில் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ணிக்கலாங்க. பாலா தயிரோ மோரோ எது இருந்தாலும் சரிங்க, நம்ம கையில் காசு இல்லை, கம்மியாக தான் வாங்க முடியும். அம்மாவுக்கு இத்தனை பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டாங்க, நம்ம வெறும் மஞ்சள் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் வாங்கி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, வெறும் மஞ்சள் தண்ணியில் கூட நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். நம்ம கையில் இன்றைக்கி காசு இல்லை அப்படின்னு நினச்சா நம்ம வெறும் மஞ்சள் தண்ணியில் பண்ணிக்கலாங்க. நானும் எல்லா நாளும் பண்ணுறதெல்லாம் வெறும் மஞ்சள் தண்ணியில் தாங்க பண்ணுவேன். இந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமை அப்படின்னா தான் நானும் 2-3 அபிஷேகம் பண்ணுவேன். 6-7 அபிஷேகம் பண்ணலாங்க, நம்ம வசதியை பொறுத்து தான், நம்ம டைமை பொறுத்து தான். நம்ம வேலைக்கே போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிருங்க. அதனால நம்ம அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ரெண்டு வர்றது 6 மணி 7 மணிக்கு வந்தோம்னா நம்மளால எல்லா அபிஷேகமும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்க. அதனால் நம்ம அம்மாவுக்கு வெறும் மஞ்சள் தண்ணி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தயிர் அபிஷேகம் தான் பண்ணுறேன். பாருங்கள், வாரத்தில் ஒரு நாளுனாலும் அம்மாவுக்கு நம்ம பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம், அதான் ரொம்ப நல்லது. நம்ம மற்ற நாளெல்லாம் சும்மா பூ வச்சு கும்பிட்டாலும் நமக்கு வேலை இருக்குது செய்ய முடியல அப்படின்னா சில பேருக்கு சந்தேகம் இருக்குதுங்க. வாராகி மச்சில வீட்டில் வச்சா டெய்லி பூஜை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்படியெல்லாம் டெய்லி பூஜை பண்ண வேண்டியது இல்லைங்கம்மா. நம்ம வந்து இது வந்து நம்ம டெய்லி பண்ண வேண்டியது இல்லைங்க, நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணிக்கலாம். அப்படியும் முடியலையா, வாரத்தில் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சமி பஞ்சமிக்கு நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் செலை வச்சுருப்பாங்க, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களாம் அந்த டைமில் பஞ்சமிக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாதுங்க. அதுங்களுக்கு மாதமான 2-3 நாள் தள்ளி இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. நமக்கு வயசானதுனால தெரியலைங்க, நம்ம டெய்லியும் கூட வெறும் மஞ்சள் தண்ணி ஊற்றி பண்ணி அம்மாவை உட்கார வச்சிடலாம். அதனால் அப்படி பண்ணணும்னு வேண்டாங்கம்மா, பெருசாக செலவு வாங்காமல் சின்னதாக வாங்குங்க. இப்போ அம்மாவுக்கு நம்ம அபிஷேகம் முடிச்சிட்டோங்க. இப்போ இந்த மாதிரி உட்காரக்கு ஒரு பலகை மாதிரி எடுத்துருக்கேங்க, இது வந்து பிளேவிட்டு பலகை தான். அதில் வந்து நான் ஒரு பட்டு துணி விரிச்சுக்கிறேங்க.
விரிச்சிட்டு இதுவும் பிளேவிட்டு பழகுதாங்கம்மா. நான் அம்மாக்குன்னே நானே இதை ரெடி பண்ணதுங்க. நான் கடையிலையும் கூட வாங்கினேன், ஆனால் அதை யூஸ் பண்ணலைங்க, எனக்கு அது பிடிக்கல. இது வந்து நானே ஒரு அங்கவஸ்திரம், நானே இதை ரெடி பண்ணேங்க அம்மாவுக்கு. இப்போ அம்மாவை உட்கார வச்சுக்கலாங்க. அம்மாவுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுக்கலாம், மாங்கல்யத்துக்கும் பொட்டு வச்சுக்கலாங்கம்மா. மாங்கல்யம் எல்லா அம்மனுக்கும் போடணுங்கம்மா. இந்த டவுட்டு நமக்கு வந்து நீங்கள் கேட்டது ஒரு வகையில் உங்களுக்கு தெரியல, கேட்டிருக்கிறீங்க, தப்பு இல்லை. ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னா அந்த சக்தியை தவிர எந்த அம்மாவும் இல்லைங்க. அந்த அம்மா சக்தியோட அவதாரம்தான் எல்லாருமே. சிவசக்தி இல்லை அப்படின்னா உலகமே இல்லைங்க. அவங்களோட அவதாரத்தில் வந்தவங்க தான் வாராயம்மனும். அதனால் தாராளம் அம்மாவுக்கு மாங்கல்யம் போடலாம். நம்மனால என்ன அலங்காரம் அம்மாவுக்கு எவ்வளவு நகை போட முடியுமோ, எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ, நம்ம வசதியை பொறுத்து தாங்கம்மா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து எது செஞ்சாலும் அம்மா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளை வந்து நம்ம வெறுக்க மாட்டாங்க. நம்ம அம்மா எப்படி நம்மக்கிட்ட அன்போடு பாசமாக இருந்துக்குவாங்களோ அதே பாசம் அரவணைப்பு வாராகி அம்மாக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த அம்மாட்ட எந்த குறையாக இருந்தாலும் தாராளம் நம்ம சொல்லலாங்க. இன்றைக்கி என்ன இப்போ அம்மாவை பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்கம்மா. ஆடையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப டைம் இருக்காதுங்கம்மா, ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுங்க. நம்ம வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அம்மா பகல் தூங்கி நைட்டு முழிச்சிருக்கிறவங்க. அதனால நம்ம வந்து இந்த அம்மாவுக்கு நம்ம 10 மணி 11 மணி வரைக்கும் இந்த அம்மாவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். நம்ம வந்து நைட்டு பண்ணலாங்க, 11 மணி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த அம்மாவுக்கு. நம்ம லேட்டாகிடுச்சு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு, நம்ம எப்படி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதுங்க. இந்த அம்மாவுக்கு தாராளம் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் பேசுனது பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கம்மா. வணக்கங்கம்மா.